தூங்குறாங்க எங்க வயசுல அவாளும் தெருவுக்கு வந்துருவா எங்க அம்மா அப்பா உங்க ரெண்டு பேருக்கு தினமும் பால் கொட்டிட்டே இருந்தா சாச்சா அந்த பெருமாள் வர மாட்டான் பால்கார பெருமாள் தான் வருவான் எதுக்கு சில்றைக்கு தான் புள்ளாண்டா பேர் என்ன திருஞான சம்பந்தன் அடடடட திருஞான சம்பந்தனா இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பி வைங்க ஞான பால ஊற்றோம் ஏங்கானே உமக்கு ஞானமே கிடையாது உத்தியோக அரங்காவலர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா என்ன தர்மகர்த்தா ஓ இப்ப பேரை மாத்திட்டாங்களா எப்ப எதை மாத்தாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குதே சொல்றதே இல்லங்கண்ணா நம்ம தான் மாறாம இருக்கிறோம் மேல போ முதலியார்வாள் இனிமே கோவில்ல மாலை மரியாதை அவ்வளவும் நமக்கு தான் கியூல நின்னு தரிசனம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல சைன்னு உள்ள போயிடலாம் அப்ப கோயில் விஷயத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம இருந்துதான் நடத்தணும் தேர் திருவிழா வந்துருத்தணும் இங்க நாம மூணு பேரும் போய் கை வைக்கலாம் தேர் நகராது அது கரெக்ட் அண்ணா இந்த விஷயம் நகரணும்னா நம்ம பொண்டாட்டியில முதல்ல நகர்த்தணும் அப்ப நான் போய் தனியா நகர்த்துறேன் நான் தனியா செய்யறேன் சரி ஆடு ஆடு வீட்டுல காட்டணும் எதை காட்டணும் இத அவ அவ ஆத்துக்காரி கிட்ட ஆர்டர் எங்கன்னு கேட்டா ஐயர் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கடா ருக்குமுனே அது ஆர்டர் என்ன ஒழுக்கம் தவறி நடந்திருக்கா உண்மைய தவிர ஏதாவது பேசி இருக்கணும் நன்மை செய்யாம இருந்திருக்கணும் எனக்கு ஏன் தகுதி இல்லன்ற இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க இப்ப உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எப்படி போயிடுன்ற ஏன் போகாதுங்கிறீங்க ஐயா சாமி நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் என்கிட்ட கொடுங்க நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குற ஒரு உடனே கான்ட்ராக்டர் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துருங்க உடனே ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர் எரிச்சல் வரும் கள்ள கணக்கும் பா கையாடலும் பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி ஊதாரி தளத்துல கொளுத்த தொந்தி அப்படின்னு செவரு பூரா சுண்ணாம்பால எழுதுவான் எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா நீங்க பாவ போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க கான்டாக்டுக்கார அவனே கொடுத்துருவான் இவ்வளவு இருக்கா ஏன் தொந்திய செவரு பூரா எழுதுவானா ஏன் எழுத மாட்டான் நல்லா எழுதுவான் அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கீங்க இந்த அரங்காவல பதவியெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா நீங்க முடியாது பேல் கடைசியில என்ன ஆகும் தெரியுமோ நான் கடையில வாங்கின புடவைய கட்டிட்டு போனா ஐயர் அம்மா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு கொடுத்துட்டாரு உங்க பேர்ல ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவா கெட்ட ராசில கண்டா பின்னாடி பேசுவா இங்க பாருங்க நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும்
பூனையை கண்டாவே பயப்படுற ஆளு நீங்க. ஆன மேல ஏறி அம்பாரி பண்ண முடியுமா? ஏண்டி நான் ஆன மேல ஏறது நீ பாக்கலையா? குருவாயூர்ல காமிச்சல்ல. ஐயோ பாருங்க வீணா வம்பு தும்பு வந்து சேரும். ஒழுங்கா போய் பாத்திர கடைய பாருங்க போங்க. என்னடி பெரிய பாத்திரம்? கோட்டையில ஆட்சியே மாறுது. கோகுலங்காரணி கொள்கை அப்படியே இருக்குங்கானா? ஓய் நீ ராயன் சொல்லுங்கானா, நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவெல்லாம் சேர்ந்து உன்ன வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிற பாத்திரம் தான். நம்ம என்ன பதவிக்காகவா வாழ்றோம், பக்திக்காக வாழ்றோம், மோட்சம் தான் முக்கியம். வாட் அவுட் திஸ் ஆர்டர். இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டல்ல போடு. தாம்பு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து விழுந்தது. வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கும். திறந்து விடு. அலையட்டும். இந்த குசும்பு பேசுறவன்னு குறைச்சல கழுதைங்க.
பாவம் இந்த வீட்டுக்காரர் வேற நடையா நடக்கிறாரு. நீங்க என்னன்னா வர குடுத்தலக்காரங்களுக்கு எல்லாம் தேவாரம் தெரியுமா திருவாசகம் தெரியுமான்னு வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு வாசகமும் தெரியாத எவனோ ஒருத்தன் வரப்போறான். நாங்க விட்டுடுவோமா? வர்றவன் கண்டர் அலங்காரத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். சிவ புராணத்தை சீரா சொல்லணும். குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போன வந்தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சரி மணி எட்டாவது தோற்றம் சொல்லிட்டு தூங்குவோம். मार्क என்னடி காரணம்? மாசம்தான். மாசமா? ஆமா, தாய் ஆயிட்டா. குழந்தைக்கு தகப்ப அம்மேல ஆயிட்டா. என்னடி வம்பா இருக்கு? கையில வெட்டிங் ரிங்க காணோம். கல்யாணம் எப்பாச்சே? போன மாசம் மகாபலிபுரம் போயிருந்தோமே, அப்பதான். நம்மோட தானடி வந்தா? வந்த இடத்துல தான் ஒரு கைடு வந்திருந்தான் இல்ல, அவனோட இவ சைடு வாங்கிட்டா. சைடு நடந்துருச்சு. இப்ப ராப்பகல ராமகிருஷ்ணன் புலம்பிக்கிட்டு இருக்கா. இவையே அப்படி புலம்பிட்டு இருக்கா. காதலிச்சவன் ராம, கற்பழிச்சவன் கிருஷ்ணன். ஈஸ்வரோ, இவள மகாபலிபுரம் கூட்டி போனதே தப்பா போச்சுடி. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி, அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு, இப்போ கை விட்டுட்டு போயிட்டாரு. விடுறி, அவன் மாரியசன் வளர்றதுல அது உன்னை காப்பாத்தின. சும்மா இருடி, தாய் தகப்ப பார்த்து செய்ய வேண்டியது இப்படி தானா பாக்குறதால எவ்வளவு தர்ம சங்கடம் பாத்தியா? ஆமா, இப்ப என்னடி செய்ய போற? அபாஷன் தான் பண்ணிக்கணும். 150 ரூபாய் இருந்தா தரியா? 150 ரூபாயா? கவலையை விடுறி, கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். குடுப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம கொடுக்க மாட்டோமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா? ச்சே, உங்களோட சேரதே தப்பு. கஸ்தூரி, லெட்டர் போட பார்க்கவே இல்லையா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? உனக்கு இந்த காலேஜில லெட்டர் வர ஆரம்பிச்சாச்சா? உருட்டாப்ல தான் இது. உங்களுக்கு வர லெட்டர் மாதிரி இருக்காது. எதுக்கு சந்தேகம்? சத்தம் போட்டு படிச்சா சமாச்சாரம் விளங்குது. என் இதயம் கவர்ந்த கஸ்தூரிக்கு, அல்லது என் பிரிய வசந்தத்திற்கு, அல்லது உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு, அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு, அல்லது thank you.
வா கஸ்தூரி. பூவால வரவழைக்க முடியாத உன்னை ஒரு போட்டோவால வரவழைச்சேன் பாத்தியா. உக்கார். நான் உட்கார்றதுக்காக வரல. நான் தன்னை மறந்த வேலையில நீ என்ன எடுத்த போட்டோவை கேட்க வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துட்டேன். கொடுக்குறேன். கொடுத்தா நீ என்ன தருவ? என்ன வேணும்? ஒரு அழகான பொண்ணு கிட்ட ஒரு வாலிப என்ன கேப்பா? கேக்குற வாலிப யோக்கியனா அயோக்கியனாங்கறத பொறுத்தது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது. இப்ப என்ன நினைக்கிறேன் பத்தி? உண்மையிலேயே நீ இதைத்தான் எடுத்தியா? ஆமா, உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை பிடிச்சேன். இல்லைன்னா நான் எதை எதையோ பிடிச்சிருப்பேன். இத என்னுடைய அன்பு பரிசா வச்சுக்கோ. தேங்க்ஸ். அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சாரி. கஸ்தூரி, இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல. இனிவே அசைவ முறைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். தேவாரம் திருவாசகம் தெரியுமா கேட்டான். அவன் என்னடா, அப்பர் சுந்தரர்ல இருந்து அருணகிரி நகர் வச்சு தப்பு இல்லாம பாடுறான். அதனாலதான் பயல அப்பர்ல குடி வச்சிருக்கோ. பக்தி பாட்டு பாடலாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத அவன் குடும்பஸ்தானா வந்தான், அதனாலதான் குடி வைக்க ஒத்துக்கிட்டோம். அப்ப இதுல குழப்பமே இல்லையே. இதுலதான் குழப்பமே இருக்கு. குடும்ப தலைவர்கள் நாம இருக்கிற குடி வச்ச விஷயத்தை நம்ம என்ன சொல்ல வேண்டாமோ? அதை சொல்லணும் தான் நினைச்சுட்டு இருந்தோம். நம்ம பொண்ணு வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் திருவாய் பாடுற நேரம் வந்துருச்சு. நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, நாங்களும் பாடுத்துட்டோம். தெலங்களை விட்டு விட்டு படுக்கிறீங்களே. விடு, நல்லா தான் பாடுறான். அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வச்சுக்கிருவோம். பாடுறானே தேவி நீயே, புந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே தேவி நீயே. திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தெரிவியே
போதும் உந்தன் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன் எந்தன் வாழ்வின் ராகம் உந்தன் அபிஷேக சந்தனம் நான் ஆகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நான் ஆகுவேன் தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே எண்ணம் ஈடேற வழி காட்ட வேண்டும் மண்ணில் என்னாலும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் வண்ணமாமழை நீ என அருள் செய்கவே தேவினியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்க மாட்டேன் வெளியே வச்சிருப்பாங்க ஓ 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்சா என்னால கேவலம் ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியாதா ஒருவேளை இப்படி இருக்கலாம் எப்படி காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம் ஏ உன் அடையணும் அடக்கணும்னு வந்திருக்கூடாதா நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா நான் நாயா கஸ்தூரி இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமல்ல உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன் மத்தவங்க சம்மதிக்க உன்னை பெத்தவங்க ஆசீர்வதிக்க என் மனைவியா உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன் இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இடத்தை மாத்திக்க நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு பாப்போம் ஓம் சக்தி
மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ் என்ன தேஜஸ் மயக்க நிலையிலேயே வர்றார். ஏப்பா நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடு தான் கட்டுதா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்ல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. அவனுங்க உடகனாப்பா எஞ்சிதையும் வலிக்குதை. என்ன தாயன்பு என்ன தாயன்பு? அதான் இங்க ரத்னா அங்க வலிக்குதாமே. உங்க பேரு? கண்ணன். பொருத்தமான பேரு. எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேக்குறோம் கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். அம்மா உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றோம். இப்ப பொருள் முடிவு நிறைய போய் சேர்ந்த மிஸ்டர் மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. இவனுக்கு இருக்கிற கொழுப்பே. ஏய் உன்ன மாடியில குடி வச்சத தப்பு, கூடத்துக்கு வந்ததும் இல்லாம ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிய என்ன? அதானே ஏண்டாப்பா உன்ன பகவானோட பக்தரா நினைச்சோம், இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்னை வெளிய போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா என்ன கிண்டலா? ஏய் உங்களுக்கும் நம்ம பள்ளிக்கூடு வாத்தியாருக்கும் இந்த பாத்திரக்கிற அம்மாவுக்கும் ஒரு பகிரங்கமாக. உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும் இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி பாவி இல்லடி பப்பாவி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? ஒரு அங்க இருக்கு. டேய் நில்றா. எதுக்கு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கறாங்களா? ஆள் எடுக்கறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாமே. பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதிருப்பாங்க, நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஷட் அப். குட்டியும் புட்டியுமா இருக்கன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியும் பத்தி எழுதிருப்பாங்க. தெளிவா எழுதி இருக்காங்க, விஸ்கி புட்டி பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லி இருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும். கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்ல. Thank you.
ஓ, விஸ்வாமித்ரியா? போடா உள்ள. வீட்டில் ஒருத்தின் இல்லையா? யாரோ புது வீடு குடிப்பாராங்களா, பால் காட்ச குட்டாங்க. ஓஹோ, வீட்டில் யாரும் இல்லைங்கிறது நால, இப்படி வெரியாட்டம் போட்டுங்களா? இது வெரியாட்டம் இல்லை, வெஸ்டர்ன், டிஸ்கவ். இப்போ எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடுள்ள குடும்பம். மிஸ் பண்பாடு, எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. அப்ப போறானே. கொஞ்சம் அடக்கி வைங்க. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீல் ஒரு மாசம், ஸ்டெப்னி ஒரு மாசம், ஹேண்டில் பேர் ஒரு மாசம், ஆரன் ஒரு மாசம். இது என்னது பெருச்சம்பள வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும். இத பாருங்க, பொண்ணை பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா கொஞ்சம் நிதானமா தரோம். சரி, வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார் இது? எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம் தான். பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா, கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமுநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. உமக்கு வரதட்சணை கிடையாது, உன்ன எழுந்து போங்க. என்னது சாமி? சின்ன பையனா? அவர் பெரிய சாமி. சாமியா இவனா? உங்க சம்சார வாயை அடைக்கி வைங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன செக்கியாரோட இதெல்லாம் நியாயமா? தரி இதெல்லாம் நல்லா இல்லாமா? ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே, நல்லா இருங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு. முண்டாவா போய் சொல்றியா? அதை வேட்டி அவுட்டு விடுறேன். இப்படியா வந்தேன்?
பார்க்கணும்ன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணும்ன்றதுக்காக வந்திருக்கிறோம். செட்டியார் சொன்னார், இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கன்னாரு. சரின்னு நாங்க பழ வகைகளோட நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன்.
சாவி சாவி கொடுங்க சார் சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரோ வாங்கிட்டு போனாங்களே ஆ நஞ்சின்ட சிட்டியா அட்டையா நஞ்சி நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கான் அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பாத்துறணும் ரூம் நம்பர் என்ன 9 யோ என்ன விட்டுட்டு போறியா வா சார் உங்க சாவி பல இடத்துக்கு போகுது ஆமா சார் சொர்க்கம் வாசலே கதவு திறந்து கூப்பிடுறது போகவா நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு பின்னாடி வாங்க போயிட்டு வரோம் நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் கர்ம ஐயா இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா எப்படி இருக்கு ஆறுகளி மாதம் பஜனை பண்ற மாதிரி நீளமா இருக்கு அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாம் கிரீரா பண்ணலாமே பாத்து எனிபடி கிஸ் மீ என்னது எனிபடி கிஸ் மீ என்ன எனிபடி கிஸ் மீ அப்படினா யாராவது என் முத்தம் கொடுங்களேன்னு அர்த்தம் தப்பா கே என்ன குடுப்பனா எனக்கு தெரியாதா சொர்க்க அங்க போவமா புகையை பார்த்து விடுமா அம்மாடி நல்லா தம் அடிக்கிறமா வாங்க வாங்க அங்க போய் உட்காருங்க பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார் சுவாமிகள் எந்த காலேஜில் படிச்சீர் மன்மதா காலேஜ் ஓ மன்மதா காலேஜா யா ஐயர் பள்ளிக்கூடத்தை பத்தி உமக்கு தான் தெரியும் மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது ரவி காலேஜ் இருக்கோன்னு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ் அது எனக்கு ஒரு அளவும் புரியல அது கிடக்குது ஆமா செட்டியார் எங்க சாமி பாத்ரூம் இருக்கேன் ஏன்னா வந்த உடனே இந்த ஆள் வயித்த கழுவுறானே செட்டி கண்டபடி திம்பாயா வயித்த கழுவுற வாய கழுவுறேன்னு அப்படியே பாத்ரூமையும் கழுவிட்டு வந்து தொலையா கஷ்டம் ஆமா என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது முதலியார் உங்களோட இம்ச தாங்க முடியல என்ன அத வெட்டிவர் சர்பத்து காண ரெண்டும் இல்ல இது சோமபானம் சொர்க்கத்துல செய்யறது சோமபானமா தாமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி மேனிஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும் சரியா ஏத்துக்கறா இத என்ன செய்யறது மேலோகத்துல இருக்கவாள்னா இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா அதுதான் நமக்கு மலையா வருதா நீ ஒரு இல்டேட் காணா அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம் ஓஹோ இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா லவ்வா அது சரி இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அத ஏற்பாடு பண்ணாம விடுவாரா நானா அவர் சாமியா இல்ல மாமாவா அவர் 2 இன் 1 முதல்ல இத சாப்பிடுங்க அப்புறம் 1 இன் 2 ஆயிடுவீங்க சோமபானமே சோமபானமே நாயா அபசவன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம் குருவி இல்ல சார் இது காலிங் பெல் யாரோ கூப்பிடுறாங்க பாத்து ஆ சோமபானமே சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு பயல பகர் கண்ணு முழிய தோண்டி போடுவேன் யாரடா போட வாடன்ற இத குடிச்சிட்டா சோசியலிஸ்டா சரி சரி ஒன்னும் செய்ய முடியாது சொல்லு நான் ஒண்ணு கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா என்னது நீ ஒய்ஃபை தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா
நான் சொல்ல மாட்டேன். சொல்லு கண்ணா. நீ யார்ட்ட சொல்லிடுவ? சித்தி அம்மா. நான் யாருக்கு சொல்ல? சித்தி கிட்ட மாட்ட சொல்லுயா? அது அதிலரா. நீ படிச்சு கிளுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயரே நம்ம கட்ட தொட்டி இருக்க அதுல ஆப்ப சுட்டு வித்தா அலமேல मुखचाड़िया हेलो मिस पणपाड़ बैंडिया यामिरुक्क बयमेन मिस बर्नु இந்த பொடவை நல்லா இருக்கா உனக்கு பிடிக்கலனா சொல்ல வேற மாத்திக்கோ எப்படி என்ன இது கேக்குறே கட்டிக்க போறவ நீதானே கட்டிக்க போறவளா நானா உன்னையா கடல் வத்தி கருவாடு தின்னலாம்னு குடல் வத்தி சத்துச்சா கொக்கு ஆஃப் கோர்ஸ் நான் கொக்கு தான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நான் உன்னை கொத்திட்டு போக வரல கட்டிட்டு போக வந்திருக்கேன் அதுல ஒரு சின்ன வருத்தம் அச்சத போடுறதுல ஒரு ஆள் குறஞ்சி போச்சு அது யாரன் கேக்குறியா அத நான் சொல்ல கூடாது அவங்க வரும்போது நீயே எண்ணிப்பார் உனக்கே புரியும் மிஸ் பன்னல் வாட் அபௌட் திஸ் படவை நீயே கட்டிக்க அப்ப இத நீ கட்டிக்கறங்கறியா ஓகே மாத்தி மாத்தி கட்டிக்குவோம் இதோ வருதே இது எல்லாத்தையும் தின்னு ஏய் டேரா பிரசாதம்
திருப்பதி பிரசாதம். இது தர்கா பூந்தி இல்லடா, திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலா கிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. இல்ல அறிவட்டா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். தேடி தேடி திம்பேன். அவரே அடிக்கிறீங்க. ஏன் கடவுள் மாத்தா அடிக்குது? அதுல மீனாட்சி திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம். லட்டு குடிக்க முடியல. காற்று ஆயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கிட்ட மாட்டிக்கிச்சு. நாங்களும் மாட்டினோம். ருக்குமணி இவங்க பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரே குழப்பமா என்னாச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? தெரியுமா திருப்பதியில அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா? ஆமா. ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சு எடுத்தா வருவேன்னு டவுன் திருப்பதியிலேயே தங்கிட்டா. அதுல ஒண்ணு குறைச்ச இல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்க இருக்கீங்களே மொட்டை எடுத்துருந்தா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரே பீட்டிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இப்படி அசையாட்ட வந்து நிக்கிறாரு. கொத்து கொத்து நல்ல ஒரு கட்ட கொண்டாட்டி குத்துறது நீரியா நான் பாத்திருக்கேன். செட்டியார் கொண்டாட்டி என்னையா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய் என்ன என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர்கள்? சரிச்சிருவே. சங்கிலி கருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏங்க எனக்கு தெரியுது? அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டு போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலயும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனைய கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை. பேசி தீக்கிறதுக்கு போங்கண்ணா. சங்கிலி கருப்பன் நகமும் சதைமா இருந்த அந்த செட்டியார் போயிட்டா? செட்டியார் போயிட்டானா? போக வச்சாண்ணா. நீர்தானே சொன்னீரு ஆத்திரையும் குளத்திலையும் யாரும் இல்லைன்னு? பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்டேன். நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன 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 சொன்னீரு? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன? சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவா எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? அம்மையா அந்த செட்டியார எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயச பார்க்க மாட்டேங்கணும். ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சு விட்டு நார வேண்டாங்கானோ? அது போட்டும். அந்த பொறிக்கு பய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ? நாம ரெண்டு பேரும் கொலை செஞ்சதை அவன் பாத்துருக்கான். எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் ஒண்ணு எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணு இல்லைங்க. தகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல காரைக்கால் அம்மையார் எழுதினாங்கன்னு நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படத்துல உமக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுதிருந்தாது. நஞ்சுண்ட சென்னை தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரது? நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே கூடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லையா? எங்க உங்களுக்கு தெரியாதா?
ஒண்ணா இருந்தது ஒரே குடும்பமா பழகினவரே அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல எங்களுக்கு சார் சத்த மரத்னா வடவடவடவடன்னு வந்துருது என்னமோ தெரியல இதெல்லாம் பார்த்ததே இல்லையே ஆமா மூச்சே நின்னு போல இருக்கு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டா ஆமா அவரோட பாத்திர கடையில வேலை பாக்குறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு ஏங்கடா அது எப்படி முடியும் நம்மளோட பாண்டிச்சேரியில இல்லையா வரதேசி வரதேசி உன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க அது நம்பிக்கையே இல்லையா அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும் வாங்க சாமி வாங்க இல்ல சார் வா வா இவரோட சம்சாரம் தான் சொல்லையா ஆமாங்க செட்டியார் எந்த செய்த காலமோ அந்த சேர்ந்து என் பொண்டாட்டே காணாங்க எங்க பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்து வருமா அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாரா முதலாளி தானே சரி பாகுல விட்டுட்டுங்க ஆனா இனிமேல் தப்பு செய்வாரு நான் நினைக்கவே நினைக்கிறீங்க ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா உமக்கு அறிவு இருக்காங்கடா இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட செட்டியாரை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க இல்ல நடக்கறதே வேற என்ன ஓய் நடக்கறதே வேற என்ன அப்ப நம்ம பொண்டாட்டி கொடுக்க முடியுமா உமக்கு விபத்தியே இல்லங்கடா இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார் அப்பா அம்மா ஐயோ யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்குங்கடா பிரசவ வேதனையா நம்ம பிரச்சனையும் வேதனை தாயா அப்பா நிக்க முடியல செட்டியாருடைய உயிரை தான் காப்பாத்த முடியல அவரோட மானத்தையும் காப்பாத்த முடியலையே ஏங்க யார் யாரு அது செட்டியார் அப்பா எனக்கு எங்க வீட்டுக்காரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலைய தொங்க போடுறீங்க சிம்பாலிக்கா ஆமாமா உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு ஆமா அவனோட வைஃப் வச்சலா வெடவெடன்னு இருப்பாளே இந்த ஒல்லியா இருப்பாள அவளை சொல்றீங்க ஆமா அவளுக்கு என்ன அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார் ஐயோ இப்படி பண்ணி விட்டாரே யோசிக்க புரியல எங்க அப்பா வர வரேன்னு வேற லெட்டர் போட்டிருக்காரு நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே கவலைப்படாத உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம் பேசாம இருங்க நானே வயித்தடிச்சல இருக்கேன் மறக்க அவர் ரெண்டுல ஒண்ணு பேசிக்கிறேன் எவன் கட்டு போனா என்ன ஆட எனக்கு மந்த ஊது அடடடா எவன் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊது அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு எவன் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊத்து 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 தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லே தடுமாறு என் மீது தவறு இல்லை தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை தடு
சுமாறு என் மீதும் தவறு இல்லே அவசர உலகத்தில் ஆயிரம் நடக்கும் அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை அவசர உலகத்தில் ஆயிரம் நடக்கும் அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்ன ஊத்து தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே பானத்திலே ரத்தம் இன்றி பரப்பதற்கு கைகண்டு குடிச்சவன் வாழணும் அண்ணே பானத்திலே ரத்தம் இன்றி பரப்பதற்கு கைகண்டு குடிச்சவன் வாழணும் அண்ணே எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுத்து சமயத்திலே கெட்டதும் அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவானே அவ சொந்த புத்தி சமயத்திலே கெட்டதும் எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுத்து சிலுக்கு 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 சில்லுன வீசு ஏ சிலுக்கு 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 சில்லுன வீசு என்ன தலையெழுத்து என்ன உடம்பா சரியில்லை நன்னா இவ்வளவு மூறஞ்சாதத்த மிளகா வச்சு சாப்பிட்டோம் தெரியுமா மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு தெரியலையே யார் எரிஞ்சது என்னது ஆதி எப்படி இங்க வந்த ரிக்ஷாவில்தான் பாண்டிச்சேரியில இருந்த ஆமா ஆமா இது யார் ஓட்டிட்டு வந்தா அட அறிவு கட்ட முண்டங்களா ஆதிக்கு காலை நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா வாடாங்க ஒன்னா குடியிருந்தோம் ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா பஜனை பண்ணோம் இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை உமக்கு அறிவு இல்லை செட்டியாரா பேசுறாரு ஆதி இல்ல பேசுது ஆதி மரியாதை கொடுக்காதா கிடையாது ஆதிக்கு சரி பேசுடா டேய் மூணு பேர் ஒன்னாத்தானே இருந்தோம் ஒன்னாத்தானே போனோம் என்ன மட்டும் கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏண்டா இங்க வந்தீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க சைக்கிள் ரிக்ஷா இந்த வீட்டுக்குள்ளே நெட்டிட்டு நீ இங்கே எடுப்பியா ஓ ரூமுக்குள்ளேயே வரும் செட்டியர் அப்படி எல்லாம் சொல்லப்படாது உங்க காலில் விழுறேன்
அறிவட்ட ஐயரே ஆவிக்கு ஏது காணும் காலு அப்ப வீட்டுல விடுறேன் விழுந்தாலும் விட மாட்டேன் ஐயா என்ன காணம் நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடச்சாதான் என்னையா உம்ம சம்சாரத்தை நாங்க தொடலாமா கற்பு போயிடாதா அப்படி ஒண்ணு இருக்கா சரி அதை விடு இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாடல் பண்ணிட்டாரு ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு அப்பதாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் புடம்போட்ட தங்கம்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனா நாங்க பித்தள ஆயிடுவோமே இருங்க உங்க ரெண்டு பேரும் சகர டப்பா வாக்கி நான் தட்டு தட்டுன்னு தட்டுறேன் யோ இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தல நான் அள்ளி முடிய மாட்டேன் முடிய மாட்டேன் நான் ஒரு ஆம்பளை பாஞ்சாலி ஆம்பளை பாஞ்சாலி ஆம்பளை பாஞ்சாலி விட்டா ஒரேது ஆயிடும் ஐயரே என்ன செய்யறது உயர்வான் எதுக்கும் கவலைப்படாதீர்கள் முடி இருந்தாதான் இந்த பொம்பெல்லாம் சுத்தமா முட்டடிச்சுட்டா செட்டிய புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி அடி ஐயா புடி என் தலை அடி தலை வீட்டுக்குள்ளே வந்தாரா ஆமா விளையாடுங்களா ஏதாவது கனவுல வந்தீங்களா ஐயர இந்த செட்டி கனவுல வந்தானா என் கனவுல தான் வந்தார் உம கனவுலயும் வந்துட்டாரா அவன் என்ன வந்து மிரட்டுறா அவர ஐடியா செட்டியாரியா உங்களை வந்து மிரட்டனா அவர் தான் காணாம போயிட்டார ஆமா காணாம போயிட்டாரு காணாம போயிட்டாரு ஐயர என்னையா சொல்ற அந்த செட்டியார் கொடுத்த ரொட்டிய கொடு பசிக்கிற தின்னு இந்த ராத்திரில கேக்குறீங்க பேக்கரியா வச்சிருக்கிற ரொட்டியை கொடுக்கறதுக்கு அது கனவு ரொட்டி கனவு திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருது என்ன திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம் செட்டியார் திருப்பதிக்கு வரலையே அதுல என்ன உங்களுக்கு ரெண்டு பேரும் கவலை பாத்தியாட காணாம போன உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு பொண்டாட்டின்னா என் கனவுல வர மாட்டேங்கிறார் ஏமா கடையில இருந்து வரலன்னா ஏன் வரலன்னு கேக்கலாம் கனவுல வரலன்னா எப்படிமா கேக்க முடியும் பேசாம படு விநாயகா இது உனக்கு நல்லா இருக்கா மூணு பேருமா சேர்ந்து வந்துதான கும்பிட்டுகிட்டு இருந்தோம் எங்களை ஏன் பிரிச்ச என்ன பண்றது பால் காய்ச்சல் வேண்டியதா ஏங்க நான் கத்துறீங்க
வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் உங்ககிட்ட இல்லையா? நான் மாச சம்பளக்காரன், நீர் ஹோட்டல் வச்சிருக்கீர். அட இட்லி வடைனா ரெண்டு எடுத்து கொடுத்துருவேன், பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது கை நிறைய வளையல் இருக்கு, உருகிறீங்களா? ஏங்கண்ணா, உண்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி अरे मुद्दे नाम तोटे कट
செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. போது முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருத்தர் என்னன்னா வரட்டேனைக்கு துப்பு துப்புன்னு துப்பி போடா துப்பி. ஏம்மா நீ இன்னும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கே போகலையா? போறேன்னு சொல்றேன். ஐயா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட கோயில்ல விபூதி கொடுங்க குங்கும கொடுங்க கேப்பா. நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ? ஜெகத் ஜனனி முகபாவனி. என்னடா சும்மா இருக்கீரா? சௌக்கிய மாதிரி என்ன காரங்க? என்னமோ உங்க அப்பா ஆட்ட கட்டி வச்ச கோயில் மாதிரி உட்கார வச்சு போயிட்டீங்க. நான் யாருன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. இந்த அம்மா யாருன்னு முழு விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் இருக்குதே. அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குதே. அதுல கிளை இருக்கு. அதுக்கு மேல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு. எங்களுக்கு பழம் கொடுக்க வந்திருக்கான். ஏமா என்ன இது? ஊரே இவளை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இவ என்னடான ஒரு பொம்மை நாடி பயந்துட்டு இருக்காளே. என்னமோ இருக்கு. கேட்டுருவோமா? எதுக்கு வம்பு? ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்களை போட்டு போறா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வளையல் எடுத்தது பெரிய செட்டியார்ன்னு பழைய போட்டீங்க. அவரு ஊர்ல இல்ல, இப்ப சங்கிலிய காணும். அப்போ யாரோ வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? கம்ப்ளைண்ட் கொடுப்போம். துப்பறியும் நாய் வந்து சங்கிலி எடுத்தவனே கப்பன்னு பிடிச்சிடும். கோயில் குளத்துக்கு போய் தான் பழக்கம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகணுமா? ஐயோ வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தெரியாம போவோம். ஏழு போனாச்சே. அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஆஹா நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது இல்ல. நான் நேரம் போய் செட்டியார்கம் தரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக பதிலை போயிட்டாரு. அவர் அனுப்புறது முதல யாரும் நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட மனுஷங்களுக்கு இல்ல. அதுக்கு தெரியுது திருட யாருன்னு. உனக்கு தெரியலையே. அனாவசியமா என்ன சந்தேகப்பட்டிய? போகட்டும். இப்ப அது என்ன புரிஞ்சுட்டிய? மிஸ் அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டு பெரியவங்க காலுக்கு வாங்குற செருப்புல கூட கவனமா இருப்பாங்கன்னு சொன்னியே, இப்ப அந்த பெரியவங்க எவ காலுக்கு செருப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? பூங்கா பூங்காவனா? யாரு பின்கட்டு வழியா வந்து என்னை இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்ன கேட்டியா? கொஞ்சிர. ஐயோ கொஞ்சம் கூப்பிடுறியா? பயத்துலதான் கூப்பிட்டேன். அந்த அம்மாவை அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பெரிய மாத்தான் கூப்பிடுங்களேன். நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். ஆமா முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா மூணு மூட்டு மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா? இந்த பை என்னது? அந்த பை அவருதுமா? உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சிக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு பாரு, அரிசி ரிக்ஷால வருது. என்ன அன்பு என்ன பாசம். கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டோம். விதி அம்மா விதி. ஏதோ சரி, வயத்துக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுதான் இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்ல நானும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லையா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா?
ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கறேன். பையனா? ம். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாரு சொல்லியா நான் எல்லாம் சரிப்படுத்துறேன். செத்து போயிட்டாரே செட்டியார். அவரோட மகன் வயசு 12 பரவாயில்லையா? நான் என்ன கோலியாடா கூப்பிடுறேன். குடும்ப நடத்த கேக்குறயா? அப்ப நீதான் தேடி பாத்துக்கணும். ஐயரே என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? என்னன்னு? நெத்திலி கருவாடுங்க கிடைக்குமா ஐயா? கருவாடா? தாமா? நாங்க ரெண்டு பேரும் காஞ்சா தான் கருவாடு. அப்ப வா வயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்துறோம். அட பாருங்கடா. 37 வந்து ஹாலிக் பட்ல எப்ப 55 ரூபாய் 50 பைசா ஆச்சு? அதானே? எல்லாமே கூடி போச்சு. 14 ரூபாய் இந்த தீவா 26 ரூபாய் போட்டதா? என்ன என்னது? விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சு இல்ல. என்னங்க ஒரே மாசத்துல எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஜாங்க பா 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 ஒண்ணு இல்ல இது வந்து ரெண்டு வீட்டுக்கு வாங்குறோம் இல்ல அத சொல்றார் ஐயரே. என்ன பிள்ளைங்களா? ரெண்டு வீட்டுக்கு தான் தனி தனியா பில் இருக்கே. எப்படி? அம்மா முதலியார் அம்மா கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்க. தாங்கல என்ன தாங்க? பாராளுமன்றல பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பாராளுமன்றம் என்ன கூடலையே? நாங்க கூட்டிட்டோம் முதலியார் அம்மா. என்னங்கடா ராதாவே போயிருக்க? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு முதல்ல இது கடக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல. கணக்கும் தெரியல, கையெழுத்துல வேற நடுக்கம் தெரியுது. அதுதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல மலிய கடக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து வீக்கம். அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம். அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில சதனம் பாக்குறாங்க. பூனைய கட்டுவீரோ யாரைய கட்டுவீரோ? நேக்கு என்னங்கடா? நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க ரெண்டு பேரும் கடையில போய் கடக்காரன் என்ன எதிர்த்து சார் சொல்லுங்க. இருங்க. என்ன பதி சொல்றது முக்கியமா இல்ல கடக்காரன் சொல்றது முக்கியமாங்கறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே கணவனோ கடக்காரனோ என்ன இது? பாணமா பாசமான சினிமா பேர் சொல்ற மாதிரி சொல்ற. இல்ல நீ வாணி நம்ம போ. என்ன மளிக சாமான தாண்டிங்க பாவம். தாயே அத புட்டி போயிரு. பூங்காவரம் படுத்துற பாட்டுல நல்ல மாதிரி நாயிடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேர உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற நாங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த ஊர்ல வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சமே, கற்பூர ஏத்தனமே, தேங்காய் உடச்சமே, நெய்வேஞ்சம் பண்ணமே, அம்மா தாயே அஞ்சோ தாயே வசிச்சம்மா என்னம்மா பொண்ணு இல்ல கொட்டால் அவங்கப்பட்ட உறங்கக்கூடாதா? கொஞ்சம் உறங்கக்கூடாதா? ஏ கோழி குஞ்சே அடையலவம் பஞ்சே எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்கக்கூடாதா? வீர சுந்தரி தூங்கி எந்திரி கும்பளக்க
கள்ளனூரில் சுத்துறான் வெளியில் வராதே தக்காளி உடம்பு தாங்காதே இளந்த கொட்டை லவங்கம் பட்ட உறங்கக்கூடாதா கொஞ்சம் உறங்கக்கூடாதா கோழி குஞ்சே அடையலவம் பஞ்சே எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்கக்கூடாதா கோபுரத்துல எச்சில் தான் படும்
குழந்தை துருக்கமா சொல்லுது உங்க வீட்டுக்காரர் வந்தத கேளுங்க தவறமா சொல்லுவாங்க நீனே ருக்கு வாங்க பாப்போம் சமூக சேவகி இவங்க என்ன தெரியாம பேசுறீங்களே பாண்டிச்சேரியில இவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா இது இப்ப என்ன வேலை நேத்து தெரியாத வேலையா இது தேச தொண்டர்னு சொல்லுவாளோ அதே மாதிரி இந்த அம்மா தேச தொண்டகி தேச தொண்டகி பாண்டிச்சேரியில ரோடெல்லாம் சரியில்லை இவங்க ரோடு போட்டாங்க ரோலர் இல்லாம ரோட்ல இவங்களே உருண்டாங்க ராட்ட சுத்தம் இந்த மறந்துட்டேனா பஞ்சு தீர்ந்து போய் பருத்தி காட்டுல உட்கார்ல ஆமா இவங்க இல்லன்னா வேட்டியே இல்லையே சும்மா இருங்க ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து உளறீங்கப்பா நாங்களா உளறோம் இவங்க ஒரு கொல்லை டேபிள் சேர் பீரோ எல்லாம் செய்யல அவா ஒரு கொல்லை டேபிள் நாக்கள் எல்லாம் செய்யறாரா சுருக்கமா சொன்னா சுதந்திர சிற்பி இந்த துபாக்கூர் வரையில ஏச்ச வேண்டாம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு வீடு குடிச்சு கொடுத்தீங்க அரசியல் பருப்பு வாங்கி கொடுத்தீங்க அத ஆசிரமிக்கு ஒரு கல்லு வாங்கி கொடுத்தீங்களா இதெல்லாம் நான் சொல்லியா தெரிஞ்சுக்கணும் உங்க பொண்டாட்டி ஜனமா சுருக்குறாங்க மரியாதையா சொல்றேன் ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட்டுக்கல்ல சீட்டு வந்து என் வீட்டுல போட்டு பாரு நல்ல மை ஆட்டு கொடுக்கணும் பாங்கய்யா எச்சு பா முறைவா 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 என்னங்க முதலியார என்னவா என்னமோ சொல்லிட்டு போற வீட்டுக்கு வந்து மாவாட்டி கொடுக்க சொல்லிட்டு போற என்னங்க அர்த்தம் அவங்க வீட்டுல ஆட்டுக்கல் இல்லன்னு அர்த்தம் இந்த சமாளிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அவ மாவாட்டை இங்க வரல இந்த வீட்டு மனுஷால அடையாளம் கட்டத்தான் இங்க வந்திருக்கா எல்லா விஷயமும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நேக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் பழையல் திருட்டு சங்கிலி அடமானம் கள்ள கணக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் நான் சொல்றேன் நடந்தது என்னன்னு அம்மணி ஐயருக்கும் அருகம் புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும் சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் அவளை தொட்டதே இல்லன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க தொட்டோம் கெட்டமா தொட்டாரம் தான் காரணம் ஒரு பெக் ஐயோ கொஞ்சம் ஒன்றுதான் குடிச்சோம் அது கொலை வரைக்கும் போயிடுச்சு மூணு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க பூங்காவனத்தை முதல்ல யார் அடையணுங்கிற ஆசையில செட்டியார நீங்க அடிக்கல அதனால அவர் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கல குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிய விட்டு ஓடி வரல செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா என்னமோ ஏற்கனவே நாங்க நாலஞ்சு கொலை பண்ண மாதிரி இல்ல கேக்குறேன் பூங்காவன கைய செட்டியார் புடிக்க போனாரு தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம் தொப்புன்னு கீழே விழுந்தார் பொட்டுன்னு செட்டியாரோட உயிர் போயிடுத்து இந்த குளத்தல் பெருவில் இருக்கானே எங்களை விட்டுட்டு ஓடிட்டோம் எங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பூங்காவனம் பாத்திர வியாபாரி உடம்ப சாக்குல கட்டி சமுத்திரத்துல போட்டான் அட பாவி எல்லாத்துக்கும் காரணம் நீயா கோயில் வௌவால் குறுக்கறிய குறி வச்ச மாதிரி உடனே இருந்து குழி பறிச்சுட்டியா பாவி இனிமேதான் பறிக்க போற நான் நினைச்சது நடக்கல என்ன பூஜை புனஸ்காரன்னு பொழுதெல்லாம் இருந்தவங்கள பாவம் திருட்டுன்னு பலதையும் செய்ய வச்சுட்டேன் இன்னும் என்ன நடக்கணும் கல்யாணம் உனக்கும் எனக்கும் மேற்கு இப்பதான் புரியுறது கரையை ஏற்படுத்திட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு பாக்குறியா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் ஒழுக்கம் கட்ட ஒன்ன உறவுக்காரன் ஆய்க்க நான் மாட்டேன் நான் என்ன ஒழுக்கம் கட்டவனா நீங்க என்ன ஒழுக்க சீலர்களா உங்க ஒழுக்கத்தை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் பூங்காவனத்தை அழைச்சுக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போறேன் அப்புறம் கையில விலங்கு
கழுத்துல சுருக்கு. அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ள சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க. சம்மதம் தானா? எனக்கு விவாகமா உங்களுக்கு வெள்ள சேலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம், முடிவு பண்ணிக்குங்க. காசிக்கு போக முடியுது, ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே. உத்தியோகமும் தடுக்குது, உடுப்பும் தடுக்குது. சார் சார், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டேய் கையிடுறா. ஓ சாரி சார். சார், போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்னென்ன போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா? ஐயோ கடவுளே கடவுளே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுவீங்க சார். நான் உங்களை அப்படி கலையங்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ? அன்புனாலதான் போயிருப்பாரு. கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல ஒரு அது இருக்குது. ஐயரே, அடுக்குனது போதும், பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உடம்பு சரியில்லாம இருக்கிற சம்சாரத்தை பார்க்க பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த அங்க செட்டியார் இருந்தாரு. பாருங்கடா
சண்டை போடுங்கடா தர்மம் கரண்ட்காக சண்டை போடுங்க கண்ணியம் அதை விட்டுட்டு பொம்பளைக்கா போராடுறீங்க உங்களை கட்டி வச்சு அடிக்க வேண்டாம் ஊருக்கு பசங்களா என் அயோக்கியன் சொன்னியே இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டியே இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப உன்னை கெடுக்கிறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை நான் எப்பவோ கெடுத்திருக்கலாம் ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன் ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க நான் விரும்புறதெல்லாம் உடம்பு இல்ல உன் மனசுதான் கஸ்தூரி நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலனா ஐ டோன்ட் பாதர் பட் ஒன் திங் உன்னையில இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில களங்க ஏற்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடு பூனையா காணாம போறது என்ன கருவாடா கண்ணி பொண்ணியா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா அந்த நடத்த கட்ட கண்ணு எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாய்யா அவன் மாத்திரமா நடத்த கட்டவன் நாங்களும் தான் நடத்த கட்டவங்க ஆனா திருந்திட்டோமே கூடவா திருந்துட்டா ஆனா கெட்டு போனது உங்க ஐயோ என் பொண்ணு கெட்டு போயிட்டாரா ஐயோ எங்க வாங்க என்னடி இங்க வந்துட்டாங்க அதுக்குள்ள மார்கழி பிறந்துருமே மார்கழி பிறந்தா என்ன மார்கழியில மசக்கியானா தாத்தாவுக்கும் தாத்திக்கும் ஆகாது அடி ஆத்தி தாத்தியாவது வாத்தியாவது அதனால வளர்றான் அவர் ஒண்ணும் வளரல உண்மையதான் சொல்றாரு நான் கூட மார்கழி மாஸ்டர் தான் மசக்கியானே அதான் என் பொண்ணுக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறா முதல்ல மாட்டிட்டு நிக்கிறவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆமா ஐயோ அவனை விலக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணனுங்க வில்லங்க புடிச்ச பையன் பாருங்க அலை இல்லாத கடல் இல்ல குறை இல்லாத மனுஷன் இல்ல ஏதோ உங்க அதிர்ஷ்டம் எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு செத்து போயிருந்தா நீங்கள் நல்ல குற்றவாளியா இருப்பீங்க குற்றங்கள் குறையணும்னா குற்றவாளிகள் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அவன் திருந்திட்டான் அப்படின்னா மயப்போ மன்னிப்போ மந்திரம் சொல்லட்டுமா மந்திரமா முகூர்த்தம் முடியறதுக்கு ஒன்றரை நாடிகளா இருக்குது அதுக்குள்ள மார்கழி பிறந்துரும் அப்புறம் தாத்தாவுக்கும் தாத்திக்கு ஆகாது அட இவரு ஒருத்தர் தாத்தா தீத்தி தோ சொல்லி தொலையா தாலு தாலு தாலி என் கையில இருக்கு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் ரெடிமேட குடந்துட்டியா சமத்துடா கண்ணா சமத்து புஷ்பா வச்சிருக்கா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்காயஸ்வர் வா